ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாடகர்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இது எந்த புக்கில் இருக்குது? சோஷியல் சயின்ஸ் வால்யூம் 2ல 10th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசனே வந்து இதாக இருக்கும், ஏர்லி ரிவோல்ட்ஸ் எகென்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. ஸோ நம்ம ஆல்ரெடி பாளையக்காரர்கள் எல்லாரையும் பற்றி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பாளையக்காரர். ஓகேவா? இவர் முடிச்சிட்டோம்னா பாளையக்காரர்களை பற்றி முடித்தாச்சு. அண்ட் இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் அந்த கர்நாட்டிக் ட்ரீட் ஒன்று போட்டிருப்பாங்க, கர்நாட்டிக் உடன்படுக்கை, அதை பற்றி பார்த்துடலாம். ஏங்களா, அதை பற்றி பார்த்துட்டு இவரை பார்க்க வந்துடலாம். ஓகே, இந்த கர்நாடிக் ட்ரீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாளையக்காரர்களோட புரட்சி இருக்கு இல்லையா, அது வந்து பயங்கரமான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்திடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க லோக்கலாக இருக்கிற பாளையக்காரர்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒழிச்சிட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பாளையக்காரர்கள் சிற்றரசர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஓடிக்கிட்டாங்க. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கர்நாடிக் உடன்படிக்கை வந்து ஒன்று போடுறாங்க. அது என்னன்னா, பிரிட்டிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து தமிழகம் அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே போயிருச்சு. அந்த பாளையக்காரர்கள் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த பாளையக்காரர்களுக்கு முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக எண்டுக்கு வந்துருச்சு. பிரிட்டிஷ்காரங்களோட கையில் டைரெக்டாக தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், ரெவன்யூ பார்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே போயிருச்சு. அதில் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடன்படிக்கை போட்டுடுறாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாளையக்காரர்களோட அந்த கோட்டைகளாக இருக்கட்டும், அந்த மதில் சுவர்கள், அதுக்கப்புறம் அவங்களோட படைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓரளவுக்கு எல்லாத்தையுமே ஒடுக்கிட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாளையக்காரர்களை கொண்டுட்டாங்க. நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெறால கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தீரன் சின்னமலை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம தீரன் சின்னமலை பற்றி பார்க்கலாம். ஸோ சின்னமலை வந்து பார்த்திங்கன்னா 1756 1805 வரைக்கும் அவருடைய காலங்கள் வந்து இருந்திருக்கு. இவர் வந்து பிறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தகிரி அப்படிங்கிறது தான் இவரோட உண்மையான பேர். ஸோ சின்னமலைன்றது இவருக்கு இடையில் வந்த பெயர் தான். இவர் வந்து எங்கே பிறந்திருக்காருன்னா மன்றாடியார் அப்படிங்கிற ஒரு ராயல் ஃபேமிலியில் பாளையக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்திருக்காரு. ஸோ 1756 பிறந்திருக்காரு. மன்றாடியார் அப்படிங்கிற ஒரு அரச குடும்பம் ஓகேவா, அதில் வந்து பிறந்திருக்காரு. பாளையங்கோட்டை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்திருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளிநாச்சனை மாதிரி தான். ஸோ சிலம்பு சுற்றுறதில்ல, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வில்லம்பு விடுறதில்ல, அதுக்கப்புறம் குதிரை ரைடிங் இருக்குல்லையா, ஸோ ஹார்ஸ் ரைடிங், குதிரை பந்தயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் அந்த அந்த துப்பாக்கியெலாம் இருக்குது பார்த்திங்களா, துப்பாக்கி மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கையாளுறதில் ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து இந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு சண்டைகள் மாதிரி போயிருக்கு. ஸோ கொங்கு மண்டலத்தில் ஒரு அரச குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சை மாதிரி கிளம்பியிருக்கு. அதையே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து தீர்த்து வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ இல்லை, ஒரு நில சம்மந்தமான ஒரு பிரச்சனை வந்து போயிருக்கு. அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து சுமூகமாக முடிச்சு வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவர் வாழ்ந்த அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா சுல்தான் இருக்காரு, மைசூர் சுல்தானுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் வந்து கட்டணும். ஸோ மைசூர் சுல்தான் ஐயா திப்பு சுல்தான் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் வந்து கட்டணும் அந்த மக்கள். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த திப்புவோடைய திவானாகிய முகமது அலி, ஸோ திப்புவோடைய அமைச்சராகிய முகமது அலி வந்து பார்த்திங்கன்னா அந்த வரியை வந்து வசூலிக்கிறதுக்கு வந்திருப்பார். அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, வரியெல்லாம் அந்த முகமது அலி இருக்கார் இல்லையா, அவர் வந்து வசூலிச்சுட்டு ரிட்டர்ன் போகிறப்ப என்ன பண்ணிடுவார்னா, இவர் அந்த டேக்ஸ் மணி இருக்கிற இல்லையா, ஸோ அந்த மணியை வந்து இவர்கிட்டருந்து பிடுங்கிடுறாரு. யார்ட்டிருந்து? அந்த முகமது அலிட்டருந்து பிடுங்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, சின்னமலை வந்து இருக்கலாம். ஸோ சின்னமலை வந்து பார்த்திங்கன்னா சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவில் சின்னமலைன்னு ஒருத்தவங்க இருக்கிறான், அவன் வந்து என்னோடய காசெல்லாம் பிடுங்கிட்டான் அப்படின்னு போய் நீ வந்து அவங்க அரசிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவரோட வழியை மறித்து இவரோட காசெல்லாம் பிடுங்கிட்டு சொல்லி அனுப்புகிறாரு. ஸோ அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஹி லெட் முகமது அலி கோ பை இன்ஸ்ட்ரக்டிங் ஹிம் டு டெல் ஹி சுல்தான் தட் சின்னமலை ஹூ இஸ் பிட்வீன் சிவமலை அண்ட் சென்னிமலை வாஸ் த ஒன் ஹூ டூக் அவே டாக்ஸஸ். ஸோ என்கிட்டருந்து எல்லா பணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வசூலித்த பணத்தெல்லாம் வந்து சின்னமலைன்ற ஒருத்தன் வாங்கிட்டான். அவன் வந்து சின்னமலை வந்து பார்த்திங்கன்னா சென்னிமலைக்கும் சிவமலைக்கும் நடுவில் வந்து சிவமலைன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் வந்து என்னோடய காசெல்லாம் பிடுங்கிட்டான் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து தீரன் சின்னமலை அப்படிங்கிற பேர் வந்து வந்துச்சு. இதுக்கப்புறம் தான் சின்னமலைன்ற பேர் வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ ரொம்ப வீராப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. அந்த முகமது அலி இருக்கா பார்த்திங்களா, அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைசூர் சுல்தான்ட்ட போய் சொல்லிடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தன் வந்து என்னோடய வழி மறித்து என் காசெல்லாம் பிடுங்கிட்டான் அவர் சொல்லி அனுப்பிச்சது அப்படியே வந்து சொல்லிவார்.
அதனால கோபம் படைஞ்ச மைசூர் சுல்தான் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் படைகளாக எதிர்த்து என்ன பண்ணுறாரு, அந்த தீரன் சின்னமலையை போட்டு தள்ளுறதுக்கு அனுப்புவார். பட் அதில் வந்து இவர் வந்து என்ன பண்ணிடுவார்னா எஸ்கேப் ஆகிடுவார். ஸோ அந்த படைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து காலி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைசூர் சுல்தான் இருக்கார் இல்லையா, ஸோ இவர் வந்து இவ்வளோ படை பெரிய படையை வந்து காலி பண்ணிட்டாரா, சரி ஓகே இவர் வந்து நம்ம பக்கம் எழுத்துக்கலாம் நமக்கு வந்து உதவுவார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா அவரோட படையிலேருந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து தளபதியாக வந்து போட்டுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஃப்ரெஞ்ச்லாம் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருப்பார். ஸோ திப்பு சுல்தான்கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஃப்ரெஞ்ச்லாம் கற்றுப்பார். அண்ட் அதேமாரி திப்பு சுல்தானும் இவரும் சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்ப்பாங்க. ஸோ திப்பு சுல்தான் வந்து எங்கே வந்து சண்டை போட்டிருக்காங்க, ஸோ திப்பு சுல்தானும் சின்ன அந்த தீரன் சின்னமலை இருக்கார் இல்லையா, அவங்க ரெண்டு பேருமே எங்கே சண்டை போட்டிருப்பாங்க, அதாவது திப்பு சுல்தானோட படைகளும் தீரன் சின்னமலையும் எங்கே சண்டை போட்டிருப்பாங்கன்னா நொய்யல் ஆற்று பக்கமாக சண்டை போட்டுருக்காங்க, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபண்டட் திவான் சென்டிய கான்டிஜென்ட் டு அட்டாக் சின்னமலை, ஸோ சின்னமலை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு படையை வந்து அனுப்புகிறாரு. எங்கே அவங்க ரெண்டு பேருமே அந்த படையும் சின்னமலையும் எங்கே சண்டை போட்டுக்கிறாங்கன்னா நொய்யல் ஆற்று பகுதியில். சின்னமலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான வெற்றியை வந்து அதில் அடைகிறாரு அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க, ஸோ ஃப்ரெஞ்சுக்காரங்களோட சப்போர்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிரஞ்சு நம்மளே ஃப்ரெஞ்சு கற்றுருப்பார். அண்ட் அதேமாதிரி படையில் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் வெல்ஃபேர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ மாடர்ன் அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துறதுக்கு இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா உதவி பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெஞ்சுக்காரங்களோட வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஹெல்ப் பண்ணி புரிஞ்சிருப்பார். ஸோ ட்ரைனிங் வந்து எடுத்துருப்பார் தான் அந்த ஆயுதத்தெல்லாம் எப்படி கையாளலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங் வந்து எடுத்திருப்பார். அண்ட் அதன்படி என்ன பண்ணுறாருனா கொங்கு நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாரு, ஆயிரக்கணக்கான இளைஞர்கள்லாம் ஒன்று திரட்டி பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு பெரிய படையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு படையை உருவாக்குறாரு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திப்பு சுல்தானும் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். திப்புவோட இறப்புக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவர் திப்பு வந்து இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சின்னமலைக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ திப்பு வந்து இருந்ததுக்கு அப்புறமா இவர் என்ன பண்ணுறாருனா இவர் வந்து ஒரு கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா அங்கே கட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டையிலே இருந்து பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த அதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா ஓடாலில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடாமல் அங்கேயே நின்று பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து போர் போனதுனால அந்த இடத்துக்கு ஓடாநிலை அப்படிங்கிற பேர் தான் வந்துடுச்சு. ஸோ ஒரு பெரிய கோட்டையை வந்து கட்டி அந்த கோட்டைக்குள்ளே இருந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா பிரிட்டிஷ்காரங்களை எது சண்டை போடுறாரு. ஸோ ஆயுதங்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடர்ன் ஆயுதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையாளுறது கற்றுப்பார் இல்லையா. ஸோ அந்த மாடர்ன் ஆயுதங்கள் அதுக்கப்புறம் அவருடைய அந்த சிலம்பம் எல்லாத்தையுமே இப்போ வந்து பயன்படுத்தி என்ன பண்ணுறாரு, இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எதில் பேர் போனார்னா அந்த கொரில்லா வார்ஃபேர். ஸோ நம்ம மராத்தியர்களை பற்றி படிக்கும்போது படிச்சிருப்போம் என்னென்னா மராத்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா மரஞ்சந்ததை தாக்குவாங்க, அதாவது ஒரு குன்றுகளில் குகைகளில் மரத்துக்கு பின்னாடி அது மாதிரி பார்த்திங்கன்னா மரஞ்சந்து தாக்கிறதுல ரொம்ப பேர் போனவங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சு தாக்க வரோம். ஸோ அந்த கொரில்லா வார்ஃபேரில் இவர் வந்து இவருக்கு வந்து கைவந்த கலையாக வந்து அந்த கொரில்லா வார்ஃபேர் வந்து இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாருன்னா மறைஞ்சு தாக்குறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமான பிரிட்டிஷ்காரங்களால் பிடிக்க முடியல, ஏன்னா இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிருந்து தாக்குறாங்க இல்லையா, அதனாலே வந்து என்ன பண்ண முடியாது பிரிட்டிஷ்காரங்களோட வந்து பிடிச்சிருக்க முடியாது இவரை கூடிய சீக்கிரமா. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைனலாக வந்து இங்கிலீஷ்காரங்க வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ எப்படி கேப்சர் பண்ணுறாங்கன்னா இவரை மட்டுமே கேப்சர் பண்ணல, அவருடைய சகோதரர்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க குடும்பத்தையே கேப்சர் பண்ணி ஜெயிலில் வந்து போட்டுடுறாங்க. ஸோ சங்ககிரி ஜெயிலேருந்து போட்டுடுறாங்க. அப்போ வந்து பிரிட்டிஷர் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் இதை பண்ண தப்பெல்லாம் வந்து ஒத்துக்கோங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, நான் ஒத்துக்கவே மாட்டேன், நான் வந்து தப்பும் பண்ணல, உங்களுக்கு வரி கட்ட முடியாது அப்படின்னு சொன்னது ஒரு தப்பா, அதெல்லாம் வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராக பேசுகிறாரு. ஸோ கோவமான பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து பார்த்திங்கன்னா தூக்கில் வந்து போட்டுடுறாங்க. எங்கோ சங்ககிரி கோட்டையில் 31 July 1805 வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து தூக்கில் போட்டுடுறாங்க. ஸோ தீரன் சின்னமலை வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வந்து பேர் போனவர்னா அந்த கொரில்லா வார்ஃபேர். ஸோ கொரில்லா அந்த தாக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் ரொம்ப ரொம்ப பேர் போனவர், மறைஞ்சந்து தாக்குறது ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா பேர் போனவர். அந்த அதுக்கப்புறம் இவரை பற்றி கொஷின்ஸ் இந்த மாதிரி வரலான்னா இவர் எங்கே தூக்கில் போட்டாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ எங்கே தூக்கில் போட்டிருப்போம்னா சங்ககிரி ஃபோர்ட்டில் வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. 31 July 1805 போட்டிருப்பாங்களா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து தனியாக ரெண்டு சண்டை போட்டிருப்பாரு, அது என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ அந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓடாநிலை. ஸோ அந்த அவரோட அந்த இடத்துல ஒரு கோட்டையை ஒன்று கட்டி எழுப்பி அங்கேயே ரெண்டு சண்டை போட்டதுனால அந்த பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடாநிலை அப்படின்னு பேர் வந்து வந்துடுச்சு ஓகேங்களா. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டையை வந்து கட்டிருப்பார். யாருக்கு அப்புறமா
திப்பு சுல்தானோட மறைவுக்கு அப்புறமா தான் அந்த கோட்டை வந்து கட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் இது வேணும், நமக்கு வந்து நம்மளை வந்து ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாது, அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோட்டை வந்து கட்டியிருப்பாரு. ஸோ அந்த காலத்தில் படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மன்னர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோட்டைகள் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் பெரிய பெரிய மதில் சிவரெலாம் இருந்திருக்கும், அந்த மதில் சிவரெல்லாம் உடச்சிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ணுன்னா போகணும். அந்த பாகுபலி படங்கள்லாம் கூட பார்த்துருப்போம் இல்லையா, மேலேருந்தான் சண்டை போடுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய கோட்டைகள்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அது மாதிரி இவரும் வந்து ஒரு கோட்டை வந்து வச்சுருக்காரு. ஸோ அந்த கோட்டையும் பிரிட்டிஷ்காரங்க அடிச்சு நொறுக்கிட்டுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இவரை பற்றி பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா, அந்த திப்பு சுல்தான் வந்து எங்கே வந்து சண்டை போட்டார். ஸோ திப்பு சுல்தானோட படைகள், ஓகேவா, திப்பு சுல்தானோட படைகளும் இவர் எங்கே சண்டை போட்டாங்கன்னா நொய்யல் ஆற்று கரை ஓரமாக சண்டை போட்டிருப்பாங்க. அதில் திப்பு அதில் சின்னாவுடைய வந்து ஜெயிச்சிருப்பார். அது ரொம்ப முக்கியம். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா இதுதான். ஸோ அந்த யார்கிட்ட வந்து அது டேக்ஸ் வந்து பறிச்சிடுறாருன்னா முகமது அலி. ஸோ முகமது அலின்றவர் திப்பு சுல்தானோட அமைச்சர். அவர்கிட்ட வந்து அவர் வாங்கின வசூல் பண்ண பணத்தெல்லாம் வந்து பறிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, சின்னமலைன்றவன் சிவமலைக்கும் சென்னைமலைக்கும் நடுவில் இருக்கான், அவன் வந்து என் காசெல்லாம் பிடிங்கிட்டான்னு போய் சொல்லு அப்படின்றாரு. அதுக்கப்புறமா தான் வந்து இவருக்கு தீரன் சின்னமலை அப்படிங்கிற பேர் வந்து வந்துச்சு. இதுதான் வந்து கொஸ்டின் ஏரியா. ஸோ தீரன் சின்னமலைக்கு எப்படி சின்னமலைன்ற பேர் வந்துச்சு அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து கீழே கூற்றுகள் வகல் கொடுத்துருக்கலாம், ஓகேவா. ஸோ அவ்வளோதான் மக்களே, தீரன் சின்னமலை பற்றி நான் பாயிண்ட்ஸ் வந்து இவ்வளோ தான் 10th புக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 11th புக்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நம்ம அந்த லெசன் படிக்கும்போது பார்க்கலாம். ஸோ டுவர்ட்ஸ் மாடர்னிட்டி அப்படின்ற ஒரு லெசன் வந்து இது இருக்கும், அதில் இவங்களை பற்றினா இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நம்ம அந்த லெசன் பார்க்கும்போது பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து இந்த கர்நாடக டிடி பார்த்தோம் இல்லையா, ஸோ கர்நாடக உடன்படிக்கை அது வந்து எப்போ போட்டாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் சொல்லலாம். எப்போ போட்டிருப்பாங்க, ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் இல்லையா, 31 July 1801. ஸோ இந்த ட்ரீட்டி ரொம்ப முக்கியம், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த உடன்படிக்கைக்கு அப்புறம் தான் தமிழகம் வந்து ஃபுல்லாக பிரிட்டிஷ்காரங்களோட கண்ட்ரோல் வந்து வந்துடும். ஸோ பிரிட்டிஷ்காரங்களுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாளையக்காரர்கள் முறையை வந்து முற்றிலும் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஒடுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அழிச்சிருவாங்க. ஸோ நிறையா மக்கள் வந்து ஒடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறையா அரசர்கள்லாம் அழிச்சிருப்பாங்க இல்லையா, கட்டபொம்மன் எல்லாத்தையுமே தூக்கில் தொங்க விட்டுருப்பாங்க. சின்ன சின்ன பாளையக்காரர்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அவங்களோட அடிமைகளை கொண்டு வந்துருவாங்க. அதான் அந்த கர்நாடக ட்ரீட்டி, ஓகேவா. ஸோ 1801 வந்து போட்டிருப்பாங்க. அந்த டேட் வந்து கேட்கலாம், எப்போ போட்டாங்க அந்த கர்நாடக ட்ரீட்டி, எப்போ வந்து தமிழகம் ஃபுல்லாக பிரிட்டிஷ்காரங்களோட கண்ட்ரோல்குள்ளே போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். எப்போனா 31 July 1801, ஓகேவா. ஸோ மறந்துடாதீங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்ம பாளையக்காரர்களை பற்றி ஃபுல்லாக பார்த்து முடித்தாச்சு. ஸோ கட்டபொம்மன், வேலு நாச்சியார், அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீரன் சின்னமலை, இவங்க தான் வந்து முக்கியமான பாளையக்காரர்கள், ஓகேவா. இவங்களை பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலூர் கழகம். ஸோ இவங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய தலைமை வந்து இருந்திருக்காது அப்படிங்கிறதுனால மக்களே வந்து ஒன்று சேர்ந்து போராடிருப்பாங்க. அண்டு அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த போராட்டம் வந்து ஒரு தோல்வியை வந்து சந்திச்சிருக்கும். ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜில்லப்சி அப்படிங்கிறவர் போட்டு தள்ளியிருப்பார். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் அவங்கள்ட்ட கேட்கணும், நம்ம கிளாஸஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, நல்லா எடுக்கிறேன்னா இல்லை வந்து பார்த்திங்கன்னா நான் மாற்றிக்கணுமா, நான் ஸ்பீடாக போகிறேனா ஸ்லோவாக போகிறேன்னா, கண்டென்ட் வந்து நல்லாயிருக்கா, நான் ஆன்லைனில் பேஸ் பண்ணி எடுக்கலாமா, இல்லை இப்படியே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து கவர் பண்ணி எடுக்கலாமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா எம்சிக்யூஸ் பேஸ் பண்ணி எடுக்கலாமா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டுகளாக போடுங்க. ஸோ கிளாஸ் வந்து எப்படி போயிட்டுருக்குன்னே தெரிய மாட்டேங்குது, நிறைய பேர் கமெண்ட்டே போட மாட்டீங்க, பார்க்குறீங்க பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கமெண்ட்டுகளை போட மாட்டீங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் நான் நிறையா குயிஸ்லாம் போடுறேன் இல்லையா. ஸோ இப்போ ஏன் போடலன்னா, நான் ஃபஸ்ட்லாம் குயிஸ் போட்டிருந்தப்போ நிறைய பேர் அதை வந்து அதை பார்க்குறீங்க பட் பார்த்து அட்டன் பண்ணவே மாட்டேறீங்க. ஸோ அட்டன் பண்ணுறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 பேர் இந்த குயிஸை பார்த்தீங்கன்னா அதில் அட்டன் பண்ணுறது பார்த்தா ஒரு 30 பேர்கிட்ட தான் அட்டன் பண்ணுறீங்க. ஏன் வந்து அதை அட்டன் பண்ணுற மாட்டீங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. நிறைய பேர் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ ப்ரீவியஸ் எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க அதை தான் நான் போட்டிருப்பேன். அந்த க்வெஸ்சன் பேப்பரை நீங்கள் பார்த்து அட்டன் பண்ணாதானே உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த மாதிரிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தானே நம்ம போடுறோம் குயிஸ் எல்லாம், அதை நீங்கள் யாரும் யூஸ் பண்ணிக்க மாட்டீங்களே மக்களே. அதனால தான் நான் இப்போ குயிஸ்லாம் போடுறதில்ல. ஒரு 100 பேர் பார்க்குறீங்கன்னா 30 பேர்கிட்ட தான் அந்த குயிஸை அட்டன் பண்ணுறீங்க. ஸோ அட்டன் பண்ணுறதுல என்ன இருக்குது, அதை என்ன மார்க்காக நம்ம போட போகிறோம், நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா தப்பாக கரெக்டாக அதை காமிக்க போகுது. உங்களுக்கு ஒரு இது தானே, நான் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா காப்பி பேஸ்ட் கூட பண்ண முடியாது, நான் டைப் பண்ணி தான் போடணும். ஸோ போடலான்னு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், டெலகிராமில் போடலாம் வந்து பார்த்திங்கன்னா
டைப்பிங் பண்ணி தான் போடணும். நான் வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி கூட போடலாம். பட் என்ன பண்ணுறேன், நான் ஒரு குயிஸாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு போல் போட்டு குயிஸாக வந்து போடுறேன். பட் அதை யாருமே யூஸ் பண்ணிக்க மாட்டேங்க மக்களே. அதனால தான் நான் வந்து அந்த குப்தர்கள் கூட பார்த்தீங்கன்னா மீதி குயிஸ்லாம் போட்டிருக்க மாட்டேன். நீங்கள் வந்து எல்லாருமே அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா மட்டுமே நான் வந்து குயிஸ் வந்து போடுறேன். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நான் நம்ம வீடியோஸில் வர PDF மட்டுமே நான் அதில் போடுறேன். ஓகேங்களா, ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸை நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணால் தான் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக வந்து கொண்டு போக முடியும். ஸோ இன்னும் இன்ட்ராக்ஷனாக வந்து சூப்பராக கொண்டு போகலாம். ஸோ உங்களுடைய பங்களிப்பு எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்தா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பங்களிப்பு வந்து இன்னும் அதிகமாக வந்து இருக்கும். ஓகேவா, அதனால் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க மக்களே. எக்ஸாம்ஸ் வந்து இன்னும் அடுத்த வருஷம்லாம் வரப்போகிறது கிடையாது. நமக்கு வந்து இந்த மாதமே நோட்டிஃபிகேஷன் விட போகிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஆனுவல் பிளானர் விட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாமாக குரூப் டூ தான் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா குரூப் டூ இரண்டு வருஷமாக வந்து நடக்கல இல்லையா, அதனால் நமக்கு குரூப் டூ எக்ஸாம் தான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் வந்து இருக்கும். ஸோ ஒரு 2-3 மாதம் கழிச்சு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கிளாஸ் எப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டுகளை தெரிவிங்க. அண்ட் அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அந்த பெல் ஐக்கன் இருக்கலையே அதில் வந்து ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க. ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணுறதாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து அக்சஸ் ஆகலை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, பார்வதி CWJ TNPSC அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் ஒரு குரூப் வந்து காமிக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இதில் முடிச்சுக்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறது உங்கள் பார்வதி. டாட்டா, நன்றி, வணக்கம். எல்லோரும் நல்லா படிங்க.